ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 2K MS சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வெறித்தனமான ஒரு அப்டேட் தான். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கூடவே ஒரு சில அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன், சரி அட்டாக்ங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னா 80% நம்ம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போட்டு வச்சுட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ மறக்காமல் இப்போ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ என்ன கன் ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, 3 கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தானுங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா, உட் பிக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கன் ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னா மேக் அப்படின்னா மார்ச் 7 மேக் 7 அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவானுங்க. ஸோ இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் எது கன்ஃபார்மாக வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 அப்டேட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே அந்த இதுக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அப்டேட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் M10, அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இது M1007, அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று அந்த ஒரு கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சர்வருக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது இத்தனை டைஸு இத்தனை க்யூப் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு புது பண்டில் வந்துட்டு வரப்போகுது. இதை தான் பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயலாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. பார்த்தா வந்து அது டைமண்ட் ராயலாக வரல. முன்னாடியே வந்திருந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் ராயலாக விட்டானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பண்டில், அப்புறம் ஸ்டேட் போர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேரஷூட், அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுக்குறானுங்க. சரி ஓகே, நம்ம டைரெக்டாக மேட்டருக்குள்ளே வந்துடுவோம். என்ன மேட்டர் அப்படின்னா, அடுத்து வர வெப்பன் ராயல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு மேக்ஸ் 7 கன் இல்லை, அதுதான் சொல்லணும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா, எப்போதும் போல் நம்ம வந்து அந்த 2-3 சர்வரில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன வருமோ அதுதான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ மேக்ஸ் 7 பவர் என்ன பார்த்தீங்கன்னா, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் அக்யூரிசி மைனஸு, சிங்கிள் ஆமோ பென்ட்ரேஷன். இது இருந்தால் வேறு லெவலையே இருந்திருக்கும். ஆனால் வர்றது என்னன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரோடு அந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னு தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்து கிடச்சிருக்குது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வாட்டி டைமண்ட் ராயல் பண்டில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தப்போ பார்த்திங்கன்னா, இந்த 2 சர்வரில் வந்திருந்த டைமண்ட் ராயல் பண்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை சான்சஸ் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 90% பார்த்திங்கன்னா மார்க்ஸின், சரிங்களா, மாக் அதாவது மேக் மேக்ஸ் 7 அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா 90% வர மாதிரி இருந்தது. ஸோ 10%ல் பார்த்திங்கன்னா இந்த கார்டு அப்படி இல்லைன்னா உட் பிக்கர் அப்படின்னு வர மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா உட் பிக்கருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஈவெண்ட்டில் ஃபேடட் வீட்டில் வரப்போகுது. ஸோ அந்த கார்டும் பார்த்திங்கன்னா வராது. இப்போ வந்து கன்ஃபார்மாக நமக்கு 100% பார்த்திங்கன்னா மேக்ஸ் 7 தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சேஞ்ச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா கார்டு இருக்குது, அது என்னென்னா சிங்கிள் டேமேஜு, டபுள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. இந்த கன் ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் பவரும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கன்னெலாம் நம்ம எடுக்க போகிறதே கிடையாது. ஸோ யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க. டிக்கெட் ஏதாவது லக்கி 100 வரப்போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி வேறு கன் எடுங்க. இந்த கன் வந்துருச்சுன்னா எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா, இந்த கன்னை நம்ம எடுக்கவே போகிறது கிடையாது, மேட்ச்சில் எடுக்கவே போகிறது கிடையாது. மேட்ச்சில் ஒன்று ஏகே, க்ரோஸா, ட்ராகனோ, எஸ்விடி ட்ராகனோ எல்லாம் ஒன்று தான், இந்த மாதிரி தான். அடுத்து இது வந்து வேறு சர்வரில் உள்ளது, இதுலேயும் பார்த்திங்கன்னா இதே தான் விட்டானுங்க. சரி ஓகே நமக்குலே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணோம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது வேறு ஏதாச்சும் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மேக்ஸ் 7 வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ஆமோ பென்ட்ரேஷன் இருக்கனால ஸோ சூப்பராகவே இருக்கும். சொல்ல முடியாது அதுவும் டபுள் ஷாட்கின் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் விட்டு அடுத்தடுத்து இதில் விடலாம், ஒரு ரேராகவும் மாறலாம். ஸோ மேக்ஸ் 7 வரதுக்கும் 50% இருக்குது, அடுத்து அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கும் 50% இருக்குது. நான் வந்து அதிகமாக எது வரும்னு சொல்கிறேன்னா கார்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நான் 2-3 சர்வருக்கு வந்து கார்டு ஸ்கின் அப்டேட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் என்ன வரும் அப்படின்னு வந்து தெரில. ஆனால் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கார்டு தான் வரும். ஒரு மினிமம் பெர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் 7 பார்த்திங்கன்னா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்கின் வரப்போகுது அப்படின்ட்டு நீங்களே ஒரு முடிவில் இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ
ப்ரூஃபோட வந்து காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு மூணு பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.